நமச்சிவாயம் கனகவள்ளி இவர்களின் பேரனும் சிதம்பரம் சிவகாமி அம்மாளுடைய மூத்த குமாரனாகிய காசி விஸ்வநாதன் என்கின்ற வரனுக்கு மனோகர் சங்கரி இவர்களின் மூத்த குமார்த்தி நிர்மலாவிற்கும் ஏற்கனவே செந்தில்குமரன் நிர்மலாவிற்கு நிச்சயிக்கப்பட்ட அதே தேதியில் அதே கிழமையில் அதே முகூர்த்தத்தில் திருமணம் செய்து வைப்பதாய் இரு வீட்டாரும் சம்மதித்து நிச்சயம் செய்கிறோம். நீங்க மாலையை மாத்திக்கோங்க சார், மாலையை மாத்திக்கோங்க, சந்தனம் குங்குமம் இட்டுக்கோங்க, தனம் தானியம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம் வச்சரம் தீர்க்கமாயு.
என்னங்க? என்னாச்சு? தலைவலிக்குதா? அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்தாங்க பாயசம் சாப்பிடுங்க. என்ன திடீர்னு பாயசம் எல்லாம்? இந்த நாள் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத நாளுங்க. நமக்குன்னு சொந்தமா வீடு இருக்கணும்னு எத்தனை நாள் கனவு கண்டோம். இன்னைக்கு நிறைவேற போகுது இல்ல? பாத்து பாத்து சாமி படத்துக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் வச்சு கும்பிடணும். அக்ரிமெண்ட் எடுங்க. அது வந்து என்ன யோசிக்கிறீங்க? இல்ல அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் நீங்க போடலாகில. அக்ரிமெண்ட் போடலையா? என்ன சொல்றீங்க? ஆமா அது வந்து ஏதோ இன்னைக்கு நாள் நல்லா இல்லையாமா. முத முதல்ல வீடு வாங்க போறீங்க, அதனால நல்ல நாள் பார்த்து அக்ரிமெண்ட் போடலாம்னு பில்டர் சொன்னாரு. எனக்கும் அதான் சரியின் பட்டுச்சு. அப்ப பணம் 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 நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா ரிசிப்ட் அக்ரிமெண்ட் எதுவும் போடல. ஏன்பா பணம் வாங்குறதுக்கு மட்டும் அவனுக்கு நல்ல நாள் போடலாதனால எதுவும் கிடையாதம்மா. எந்த ரசீதும் இல்லாம அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டிய. அவன் பணம் வாங்கலன்னு சொன்னா என்ன பண்ணுங்க? அவர் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டார் பாட்டி. அவர் எவ்வளவு பெரிய பில்டர் தெரியுமா? ரொம்ப நாணயமானவரா மாமா சொன்னாரு. அப்படி எல்லாம் நினைக்காத. பணம்னா பணமும் வாய் திறக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு வச்சுக்க, நல்லவங்களே கெட்டவங்களா மாத்திடுவாங்க. கூட இருக்கிறவங்களே நம்ம கையில இருந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு காசா ரெண்டு காசா 10 லட்சம். பாட்டி சொல்றதுதாங்க சரி. நாளைக்கு பில்டரை பார்த்து பேசிடணுங்க. எதுக்கு? என்னங்க நம்ம வாங்க போற வீட்டுக்கு என்ன இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், என்ன ஃப்ளோரிங் போடணும், அப்புறம் பெட்ரூம்க்கு என்ன கலர் அடிச்சா நல்லா இருக்கும், இத பத்தி எல்லாம் பேச வேண்டாமா? அது மட்டும் இல்ல, நம்ம குழந்தைக்கு தனியா ஒரு பிளே ஏரியா இருக்கணும். மொத்தத்துல நம்ம வீடு ஒரு கோயில் மாதிரி இருக்கணுங்க. வீட்டுக்குள்ள வந்தா ஒரு குட்டி சொர்க்கத்துக்குள்ள வர மாதிரி இருக்கணும். இத பத்திலாம் பில்டர் கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டாமா? அது அஷ்டமி நவமி எல்லாம் முடிஞ்சு தசமியில அக்ரிமெண்ட் போடும்போது சொல்லிக்கலாமே. அதுவும் சரிதான். இது பாரு அகிலா, ஜீவா சொல்ற மாதிரி உன்னோட ஆசை எல்லாம் கூட நல்ல நாள்லயே பேசிக்கலாம். இன்னும் 2 நாள் தானே, கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டியா? பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிடும் நினைச்சேன். பரவாயில்ல, இதுல கூட ஒரு த்ரில் இருக்கதான் செய்யுது. ஆனாங்க 2 நாள்ல அக்ரிமெண்ட் போட்டு எல்லா வேலையும் முடிச்சிடணும் சரியா? எப்படியும் சீக்கிரமா நம்ம சொந்த வீட்டுல குடியேறணுங்க. ஆமாப்பா, எலி வளையானாலும் தனி வளையா இருக்கணும், அதான் குடும்பத்துக்கு பெருமை. இந்த பாருமா அகிலா, இன்னும் 2 நாள்ல நீ நினைச்ச மாதிரி ஆசையெல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலைப்படாத, சந்தோஷமா இருக்கும். முத முதல்ல வீடு வாங்க போற கனவுல இருக்கா, அந்த வீட்டை பத்தி எவ்வளவு ஆசையா நினைச்சுக்கிட்டு இருக்கா. இவகிட்ட போய் பணம் பறி போயிடுச்சுன்னு சொன்னா அகிலாவுக்கு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவ எதிர்பார்ப்ப வீணடிக்க கூடாது, அதனால இப்போதைக்கு இதை மறைக்கிறதா சரி. என்ன ஜீவா யோசிச்சுட்டு இருக்கீங்க? முகல்ல வேற ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது பாருங்க ஜீவா, இனிமே எதுக்குமே கவலைப்படக்கூடாது. நீங்க வேணா பாருங்க, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்த நேரம் நம்ம வாழ்க்கையில வசந்தம் வீச போகுது. அப்புறம் ஜீவா, அக்ரிமெண்ட் பேப்பர் கொடுத்தாதான் ஆபீஸ்ல லோன் அப்ளை பண்ண முடியும். 2 நாள்ல வந்துரும்ல? கிடைச்சிடும். அவசரமா போன் பண்ணி வர சொன்னேன், என்ன விஷயம் சொல்லு. என்ன பேசாம இருக்க சொல்லு ஜீவா. டேய் வந்து அர்ஜென்ட்டா ஒரு 10 லட்சம் தேவைப்படுது. உனக்கு தெரிஞ்ச யாராவது ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா?
ஏற்பாடு பண்ணலாம் கேஷ் ஃபைனான்சியர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆமா இவ்ளோ பெரிய தொகை உனக்கு எதுக்கு தேவைப்படுது டேய் அர்ஜென்ட்டா தேவைப்படுதுடா அது நானும் அகிலமும் பிரிஞ்சிருந்து மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தோம்ல அந்த சந்தோஷத்துக்காக அப்பா எங்களுக்கு 10 லட்சம் ஃப்ளாட் வாங்குறதுக்கு பணம் கொடுத்திருந்தாரு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பில்லர்ட்ட கட்ட போகும்போது வழியில ஒருத்தன் பணத்தை அடிச்சான் டேய் என்னடா சொல்ற எப்படி நடந்துது அது பில்லர்ட்ட பணத்தை கட்டிறதுக்காக பணத்தை பெட்டில கார்ல வச்சிட்டு போயிட்டு இருந்தேன் பில்லர் ஆபீஸ் வரதுக்கு முன்னாடி ரோட்ல ஒரு பிளாக் இருந்தது என்னடா இறங்கி பார்த்தா ரோட்ல ஏதோ கட்டையெல்லாம் போட்டுருந்தது நான் இறங்கி போய் அந்த கட்டையை நகர்த்திட்டு ரோட கிளியர் பண்ண நினைக்கிறேன் கார் டோர் திறக்கிற சத்தம் கேட்டது எவனோ ஒருத்தன் டோரை திறந்து பெட்டி எடுத்து ஓடுறான் என்ன நடந்ததுன்னு தெரியல ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஏண்டா அவனை பிடிச்சிருக்க வேண்டியதானே பிடிக்கலான்னு உயிரை கொடுத்து ஓடி துரத்துனேன் முடியல ஏதோ ஒரு ஆம்னிவேன் நடுவில் வந்து அதுல ஏறி தப்பிச்சிட்டான் என்ன பண்றதுன்னு தெரியல சரி போலீஸ்ல சொன்னியா போனேன்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன் ஆனா அவங்க ஏதோ சிம்பிளான விஷயமா எடுத்துக்கிட்டாங்க ஏதோ நான் தான் கவனக்குறவா தொலைச்சிட்டதா என் மேலேயே பழி போடுறாங்க ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக கேஸ் எழுதி வாங்கினாங்க சரி இந்த விஷயத்த அகிலா கிட்ட சொன்னியா எப்படா சொல்றது என்னதான் தற்செயலாக நடந்த விஷயம்னாலும் இவ்வளோ பெரிய அதிர்ச்சியை நான் அகிலா கிட்ட சொல்ல விரும்பல அதனால தான் மறைச்சிட்டேன் அவகிட்ட மட்டும் இல்லை வீட்டில் உள்ள யார்கிட்டையும் சொல்ல ஏன்னா அவங்க யாராவது அகில கிட்ட சொல்லுவாங்களோன்ற பயம் ஜீவா நீ சொல்றது உனக்கு நல்லா இருக்கா இவ்வளோ பெரிய விஷயத்த உன் மனைவி கிட்ட மறைக்கிறது சரியா டேய் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் நானும் அகிலவும் மறுபடியும் ஒன்று சேர்ந்திருக்கோம் இந்த சந்தோஷமான நேரத்தில் என் குடும்பத்தில் நடக்க போற ஒரு முதல் விஷயம் அந்த விஷயம் இப்படி நடந்து போச்சேன்னு தெரிஞ்சா அவன் மனசு வேதனைப்படும் தெரிஞ்சுதான் நான் பணத்தை கட்டிட்டேன்னு போய் சொல்லிட்டேன் அக்ரிமெண்ட் காப்பி வரப்போகுதேன்னு அவ சந்தோஷத்துல இருக்கா இந்த நேரத்துல போய் நான் மாத்தி சொன்னேன் நான் சொன்னது சொன்னதுதான் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் ஜீவா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத உனக்கு உதவி பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இந்த திருட்டு போன விஷயத்த உன் மனைவி கிட்ட மறைச்சதுதான் தப்பு ஒரு தடவை மறைக்க போய் அதை சமாளிக்க திரும்ப திரும்ப போய் சொல்ல வேண்டி வரும் கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் எட்டு நாளைக்குன்னு சொல்லுவாங்க வெளிப்படையா மனைவி கிட்ட சொல்லி அந்த பிரச்சனைய பகிர்ந்துக்கலாம் அது தப்பு கிடையாது அப்படி இருக்கிற புருஷனை தான் மனைவிக்கு பிடிக்கும் இத பாரு ஜீவா நீ யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் இரு ஆனா பொண்டாட்டி கிட்ட மட்டும் திறந்த புத்தகமா இரு எதையும் மறைக்காத அப்புறம் நீ குற்ற உணர்வுக்கு ஆளாயிடுவேன் என்ன சொல்ற அக்ரிமெண்ட் கொடுங்க ஆசையா கேட்டவள்கிட்ட பணம் திருடு போயிடுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும் இத பாரு ஜீவா கேட்ட உடனே அகில கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும் அதுக்கப்புறம் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே என்ன செய்யலான்னு உனக்கு ஐடியா கொடுப்பாங்க அப்போ உன் மனசு சமாதானமாயிடும் இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்னதை விட உன் மனைவி கிட்ட சொல்றதுதான் நல்லது மனைவி கிட்ட மறைச்சு மறுபடியும் பணம் வாங்கி அந்த பணத்தை எல்லாம் கட்டி அவங்கள சந்தோஷப்படுத்துறத விட இங்க பார் உண்மையை சொல்லி சந்தோஷப்படுத்து என்ன ஜீவா யோசிக்கிற இங்க பார் ஜீவா உன் மனைவிக்கு நீ நல்ல கணவனா இருக்கணும் உன் மனசை போட்டு குழப்பிக்காத நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன் என்ன ஜீவா ஒன்னும் பேச மாட்டேங்கிறேன் நான் சொல்றது எதுவும் தப்பா இல்லடா நான் நினைச்சது தான்டா தப்பு நீ நல்லா தான் அட்வைஸ் பண்ணிருக்க ஒரு நிமிஷம் இரு இந்தாங்க மேடம் இதோ இதுல எந்த மாடல் வேணும்னு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க எக்ஸாக்ட்டா டேட்ல டெலிவரி ஆகும் எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ அகிலா சொல்லுங்க ஜீவா நீ இப்ப எங்க இருக்க ஆபீஸ்ல வீட்லயா ஆபீஸ்ல தான் என்ன விஷயம் இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அகிலா அப்படின்னா அதை வீட்டில் பேசிக்கலாம் ஜீவா நான் இப்போ ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கேன் கிளைண்ட்ஸ் எல்லாம் வேற இருக்காங்க ஆமாம் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க நான் இப்போ கொஞ்சம் வெளியே வந்து பேசுகிறேன் ஆ அப்படின்னா நான் ஒரு ஹாஃப் அனவரில் வீட்டுக்கு வந்துடுவேன் நீங்களும் வீட்டுக்கே வந்துருங்க அங்கேயே பேசலாம் சரிம்மா சரி என்ன சொன்னாங்க
அவ ஆபீஸ்ல ஏதோ வேலையா இருக்கடா வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம்ங்கறா அதுவும் சரிதா போன்ல பேசுறதை விட வீட்ல பேசுறது தான் நல்லது அப்புறம் நீ தைரியமா இருக்கணும் எதை பத்தியும் கவலைப்படாத உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நான் பேசிட்டு ஓகேடா என்னன்னு வந்து சொல்றேன் ஓகே பட்டா பார்க்கலாம்